ஞானிகள் அனைவரும் அருமையான தவம் செய்தவர்கள் என்று அரங்க மகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் அகத்திய திருவடிகள் போற்றி. 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 ஓம் மாணிக்க வாசகர் 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 திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்க சாமி திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்க சாமி திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்க சாமி திருவடிகள் போற்றி. ஓம் பதஞ்சலி முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் பதஞ்சலி முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் பதஞ்சலி முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் திஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் திஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் திஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி. ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி. ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். இப்போ நான் சொல்லப்பட்ட ஞானிகள் எல்லாம் மிகப்பிக கருணை உள்ளவர்கள், அருந்தவம் செய்தவர்கள். அருந்தவன அருமையான தவம் செய்தவர்கள். செயற்கரிய செய்வார் பெரியர், சிறிய செயற்கரிய செய்கலாதார் வள்ளுவர். அரிய தவம் செய்தவர்கள் ஞானிகள். பல ஆண்டுகளுக்கு போலாமல் சாப்பிடுவார்கள், வந்த வாசம் அற்றுப்பார்கள், இரவுகள் தூங்க மாட்டார்கள். தூக்கத்தை தொடர்ந்தும், சோயான அறு சோய் உணவை தொடர்ந்தும், பாசத்தை தொடர்ந்தும், காமத்தை தொடர்ந்தும், வேறு பொருள் பற்றிய பொருள் பட்ட அத்தனை தொடர்ந்தும், குணக்கடையெல்லாம் நீங்கியும் வெற்றி பெற்றவர்கள் நான் சொல்லப்பட்டவர்கள். இதில் 9 கோடி ஞானிகளும் அப்படி தான். இப்போ 9 கோடி ஞானிகளும் ஆசான் அகத்தீசனுடைய ஆசி பெற்ற மக்கள். அவர் நாமத்தை சொல்வதற்கே நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அவர் நாமத்தை சொல்லியும் அவர் திருவடியை பூஜைப்பதற்கும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். ஏன் அவர்கள் போய் திருவடி பூஜை செய்யணும் என்று வேணுமென்றால், நாம் செய்த பாவங்கள் எல்லாம் நீங்க வேண்டும். பாவங்கள் ஒரு பக்கம், பாவங்கள் என்ன செய்யும்? பொல்லாத காமத்தேக்கு துண்டு பண்ணும், கொடிய கோபம் கட்டுக்கணக்காக கோபத்தை உண்டு பண்ணும், யானை குரோத்தை உண்டு பண்ணும், பேராசை பொறாமை இது போன்ற கொண்டைக்கடுகள் உண்டு பண்ணுவது பாவத்தை சின்னம். பாவம் மிகுதியாக இருந்தால் பொறாமை உள்ளவனாக இருப்பான். பாவம் மிகுதியாக இருந்தால் கடும் சின்ன உள்ளவனாக இருப்பான். பாவம் மிகுந்திருந்தால் பழிவாங்க உணர்ச்சி உள்ளவனாக இருப்பான். பாவம் மிகுந்திருந்தால் வன்மன உள்ளவனாக இருப்பான். பாவம் மிகுந்திருந்தால் பிற துன்பத்தை பிறகு துன்பம் செய்து மகிழ்ச்சி அடைவான். பாவம் மிகுந்திருந்தால் பேராசி உள்ளவனாக இருப்பான். பாவம் மிகுந்திருந்தால் கொனைக்கெடுக்கு தலைவனாக இருப்பான். புண்ணியவான் எப்படி இருப்பான்னா, பொறாமையற்று இருப்பான், சினம் இருக்காது. சினம் இருந்தாலும் ஒரு சனத்தில் மாறிவிடும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.